ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலை இப்போ ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிக்னிக் அப்படின்ட்டு எழில் எப்போ சொன்னாரோ அதே சமயத்தில் மையும் வந்து போகணும்னு சொன்னாங்களோ அப்போவே நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ரெண்டு வெவ்வேறு இடங்களில் போனாலும் இந்த ரெண்டு ஆடுகள் சந்திக்கிற போது அப்படிங்கும் போது ஒரே இடத்துக்கு தான் போவாங்க. அதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவங்க எங்கே போகிறாங்கிறது இவருக்கு தெரியாது, கோபிக்கு தெரியாது, கோபி வந்து அங்கே போகிறாங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் அங்கே போகிறது அப்படின்னு தான் கதை நடக்கப்போகுது. ஸோ அங்கே போனதுக்கு பிறகு வந்து ஏற்கனவே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த ஸ்டில்லாம் வந்துருச்சு, மொத்தமாக எல்லாருமே போயிருக்காங்க, போயிட்டு அங்கே வந்து ஃபோட்டோலாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கு பிறகு யார் கையில் வந்து கோபி மாட்ட போகிறாரு? முதல்ல கண்டிப்பாக வந்து மற்றவங்க கண்ணில் பாடுறதுக்கு முன்னாடி அவரே பார்த்துட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்க போகிறாரா, அதனால் ராதிகாவுக்கு சந்தேகம் வரப்போதா, இல்லை யாராச்சும் பார்த்துட்டு அதை வச்சு ஆனால் வந்து எப்பயும் பார்த்தா அந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க யார்ட்டி சொல்லிக்க மாட்டாங்க, தனியாக கூப்பிட்டு வச்சு மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பேசி வந்து அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள்கிட்ட மாட்ட போகிறாரா கோபி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் யார்கிட்ட கோபி மாட்டுவார்னு நினைக்கிறீங்க, யார்கிட்ட மாட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை யார்கிட்ட மாட்டினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.